இங்க பள்ளி போச்சுன்னு இங்கே குத்த வச்சுக்காரு பாரு. அவ்வளவு மகா தைரியசாலி அந்த மனுஷன். ஒன்றரை வருஷம் பையன் அப்படியே தத்தி தத்தி நடக்கிறா. இந்த வாடி 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 கூப்பிடுறாரு. பேரே கிடையாதுங்க எங்களுக்கு, பேரே கிடையாதுங்க. என்னமா எங்க அண்ணன் சொல்றீங்களே, எங்களை வச்சு பேர் வச்சு இது வரைக்கும் கூப்பிட்டுக்கிறோங்க. மும்பையில கூப்பிடுறாங்களாமா, அவன் இவன் அப்படின்னு மும்பையில கூப்பிடுறாங்களா, கோவையில கூப்பிடுறமா. 30 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் என் வீட்டுக்கார சாந்தாமணி நான் பேரை வச்சு கூப்பிட்டது கிடையாது. வேண்டா, சாந்தாமணி தான் கொஞ்சம் நீளமான பேரு. ஒரு சாந்தி, ஒரு சாந்தா, ஒரு சாந்து சொல்லல இல்லைங்க. வாய் வந்தா போயிரு. 1000 வாடி ஓடி அங்க நடி பண்ற, இங்க நடி பண்ற, அதை எடுத்துட்டு வாடி, இதை எடுத்துட்டு வாடி, 1000 வாடி ஓடிங்க. எனக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. இந்த மனசு இத்தனை வாடி ஓடி ஓடுறாருன்னு நினைச்சு ஒரு நாளைக்கு அது இந்த ரகாப்பி ஆசத கொடுக்க முடியாது. முதுகு வீங்கி போகிறது நல்லா தெரியும். எப்படிங்க நாங்க அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல ஒரு மயில் என்னடி பண்ற வாடி இங்க. நான் என்னமோ பாம்போ வள்ளியோ வந்துடுதோன்னு அடி தடி தூக்கிட்டு ஓடி வர்ற. இங்க பாருடி பாருடி தம்பி நடக்கறா. எங்க அப்பனாட்டவே நான் அவங்க அப்பனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அவங்க அப்ப ஒரு கால் இதாய் நொண்டியா இப்படி நடந்துகிட்டு இருப்பாரு. சொல்ல முடியுங்களா? ஆமாமுங்க ஆமாமுங்க. இல்லைன்னு சொன்னா வாக்குவாதம் பெரு. ஆமாமுங்க ஆமாமுங்க. சும்மா கிடக்கிற வயனு தூக்கி உட்கார வச்சு கக்கப்புக்க கக்கப்புக்கன்னு சிரிப்பு கொட்டுறது. அது அஹான்னு சிரிக்குது. சிரிக்கிறான் பாருடி, சிரிக்கிறான் பாடி. எங்க அம்மா மாதிரி அவங்க அம்மால கொஞ்சம் நினைச்சு பாக்குற. சின்ன கவுண்டர்னு ஒரு வடம் எடுத்தாங்க. அதுல மனோரமாக்கு மேக்கப் போட்டதை எங்க மாமியால பார்த்துதான். பல்லு அத்தனை எடுப்புங்க. நான் தேங்காய் இது ஒரு வரைக்கும் பல்லுல கொண்டு போய் வச்சேன்னா தேங்காய் துருவிடுவேன். என்னங்க போயிடுதோ. ஒரு விசேஷ நாள் இதே மாதிரி நாங்க யா கொழுந்தி எல்லாம் வந்தாங்க. சின்ன பையனா கண்டத கடித ஊட்டி அது கொஞ்சம் நைட்டு 12 மணிக்கு வயிறு சரியில்லாம போயிடுச்சு. அழுதுட்டு இருந்தா. நான் சொன்னேன், ஏனுங்க கொஞ்சம் தொட்டல் ஆட்டி விடுங்கன்னு. அவர் கேட்டாரு, நான் தொட்டல் ஆட்டுவேன் மகாராணி நீயே இல்லைங்க. எண்ணெயில போய் கொஞ்சம் பெருங்காயம் காய்ச்சி எடுத்துட்டு வர்ற, தொப்புளை சுத்தி போட்டோம்னா வயிற்று வலி இருந்தாலும் சரியா இருங்கன்னு. ஒரு வார்த்தை கேட்டாரு பாருங்க, தெரியாமத்தாடி கேக்குற. என்னைக்குடி உங்க பரம்பரை வாய திறந்ததுன்னா வாய மூடி இருக்குது. அழுகிறான் பாரு, உங்க ஆத்தா வாய் காலவா மாய வாய் மாறிங்கிறாரு. சிரிச்சா அவங்க அம்மா, அழு நடந்தா அவங்க அப்ப, அழுதா மட்டும் எங்க அம்மால. எப்படி மனசுக்குள்ள நீங்க ரணகலப்படுத்துறீங்க. ஆனா அதையும் நாங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றோமா இல்லையா? என்ன எங்களுக்கு மனவளம் இல்லங்கிறீங்க? வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுங்க. கஷ்டம் வந்ததுன்னா ஓடி வந்து என் வீட்டுக்காரர் என் கைய பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, சாந்தி என் கஷ்டம் நீங்கிறது உண்டு கையில தான் இருக்குது. என் கஷ்டம் நீங்கிறது உண்டு கையில தான் இருக்குது. என் கஷ்டம் நீங்கிறது உண்டு கையில தான் இருக்குது. நான் சொல்ற கையை எட்டி பிடிச்சிட்டு, மாமா கவலைப்படாதீங்க, மாமா கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன்னு கைய பாக்குற 10 பவுன் வளையல காணும். ஆட்டைய போட்டுட்டு போயிடுறாரு. அப்பப்ப ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா கழுத்துல இருக்கிறத கழட்டிட்டு போறீங்க, காதல் இருக்கிறத அத்துட்டு போறீங்க. அத்தனையும் கொடுத்துட்டு மூலியா நிக்கிறங்க, மூலியா நிக்கிறோம். எங்க அம்மா பார்த்துட்டு கண்ணீர் விடுறா. ஏய் உனக்கு எத்தனை நகடி போட்ட, 8 கல் மூக்குத்தி, இடுப்பு கொட்டியான, கண்டசரம், கழுத்துக்கு 7 பவுன் செயின், கைக்கு காப்பு, வைர மோதரம், இத்தனையும் போட்டனே, இத்தனையும் போட்டனே, கொடுத்துட்டு மூலியா நிக்கிறேன். எங்க அம்மா வந்து கண்ணீர் கசக்குறாங்க. நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? அடைச்சி வாய மூடு. நான் இன்னைக்கு மூலியா நின்னாலும் கூட தாலியோட நிக்கிறேன்ல, மூலியா நின்னாலும் தாடியோட நிக்கிறேன் சொல்றதாங்க இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன வலிமை. என்ன நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டீங்க? எங்கேயோ சாமி படம் பார்த்துட்டு நாங்க ஆடுறோமா? நாங்களாவது ஏதாவது தியேட்டருக்கு போய் சாமி படத்தை பார்த்துட்டு ஆடுறோம். நீங்க போற தியேட்டர் நாங்க வாய் விட்டு சொல்லவே முடியாது. இந்த மேடையில முக்காடு போட்டுட்டு அந்த மாதிரி தியேட்டருக்கு நீங்க போறீங்க. அதுல நடுவர் அழகா எடுத்து சொன்னாரு, டாஸ்மாக்ல ஆடுறீங்களே அஸ்திவாரோன்னு சொல்றீங்க, குடும்பத்தினுடைய ஆணிவேர் ஆடவர்கள்ங்கிறீங்க. அது 6 மணிக்கு மேல ஆடிட்டு வருது. ஆடிட்டு வந்து என்ன சொல்லுது, குடிக்கிற காசு குடுறி, குடிக்க நடக்கிற நிதர்சனமான உண்மைங்க, பொய்யில்லைங்க. குடிக்கிற காசு குடுறி, காசு குடுறி கேட்டு சீரகட்டப்பா கடுகுட்டப்பாவில சேர்த்து வச்சிருப்போம். பிள்ளைய சுமக்கிற வயிற்றுல எட்டி உதச்சு அந்த காசை எடுத்துட்டு போய் வந்து கவனிச்சுக்கிறண்டி. எங்களுக்கு முதல் ரவுண்டே தாங்க முடியலைங்க. 2வது ரவுண்டு போட்டுட்டு வரையிலேயே, சரோஜா சரோஜா உனக்கு வசந்த மாளிகை கட்டட்டுமா தாஜ்மஹால் கட்டட்டுமா, இடுப்புல வேட்டி இறங்கி கீழே கிடக்கு, அது ஏத்தி கட்டுற துப்பு கிடையாது. இவங்க எங்களுக்கு வசந்த மாளிகை கட்டுறாங்களாமா தாஜ்மஹால் கட்டுறாங்களாமா வந்து கேட்டுட்டு என்ன கேக்குறீங்க? சோத்து போட்டு வைடி, சோத்து போட்டு வைடி கேக்குறீங்களா இல்லையா? நடுவர் அவர்களை நான் நினைச்சு பாக்குறது உண்டுங்க. வாழ்க்கையில இந்த ஆண்மகனை கட்டி ஒரு சுகம் இல்லைன்னு ஒரு பெண் நினைச்சு
சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சமா பால்டாயிர கலந்து வச்சான்னு வைங்க, குடிச்சிட்டு வந்திருக்கிற சாராய் வாடையில பால்டாயிர வாசனை தெரிவா போகுது. எந்த நம்பிக்கையில அந்த பெண்ணுகிட்ட சாப்பாடு கேக்குறீங்க? ஒரு பெண்ணுக்கு உயிரை உருவாக்க தெரியுமே ஒளிய அழிக்க தெரியாது என்ற நம்பிக்கையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு மன வலிமை இல்லைன்னு சொல்றீங்களே. மகரிஷி ஐயா கூட அழகா சொல்லுவார், விட்டு கொடுத்து போவதுதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அதுக்கு என் வாழ்க்கைய ஒரு உதாரணங்க, ரத்தின சுருக்கமா முடிச்சிடறேங்க, ஏன்னா ஞாயிறு விருப்பமாயிடுச்சு. ரத்தின சுருக்கமா முடிச்சிடறேங்க. சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நடந்த கல்யாணம், சாந்தாமணிய சுப்பிரமணியத்து கட்டுங்க நடையா நடக்கிறாங்க. என்னைய அதுல குடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் இவங்க தொந்தரவு தாங்க முடியாம ஒரு நாள் பொண்ணு பார்க்க வாங்கன்ட்டாங்க என் வீட்டுக்கார் மகர ராசி. மகர ராசி நேயரை பிடிச்ச கலர் பச்சை சிகப்பு, என் வீட்டுக்கார் பச்சை கலர் பேண்ட்டு சிகப்பு கலர் சட்டை. அவரோட கலர் காம்பினேஷனை பார்த்துட்டு எங்க வீட்டுல கட்டி இந்த மாடை வித்துட்டு ஓடிச்சு. நாஞ்சுக்குன வந்தாங்க பார்த்தாங்க, அன்னைக்கே எனக்கு 12,000 பட்டு போடவே போட்டி ஓட்டு எடுத்தாங்க. சரி எடுத்துட்டு போறாங்க விட்டுருங்கன்ட்டாங்க. ஒரு நாள் எங்க மாமனார் ஐயம் வந்தார், எத்தனை பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க? 1,000 பத்திரிக்கை அடிச்சிருக்கிறோம், 500 குடுன்னு வாங்கிட்டு போனாரு. அடுத்த பச புடிச்சு வந்தார், ஏனுங்க என்ன மணமகனின் தந்தைங்கன்னு போடுற இடத்துல வெறு கிருஷ்ண கவுண்டர்னு போட்டிருக்கிறீங்க, ஏனுங்க உங்க வேற அதானுங்க. வெறு கிருஷ்ண கவுண்டர் போடக்கூடாது, மிராசுதார் கிருஷ்ண கவுண்டர் போடணும்ட்டாங்க. அங்க மிராசுன்னு ஒண்ணு ஏக்கரா கணக்கு கிடையாதுங்க, உடக்கா மொட்டு வைக்காத 1.5 ஏக்கரா காட்டுக்கு சொந்தம். அதுல புல்லும் விளையாது கொள்ளும் விளையாது. அந்த உடக்கா மொட்டு வைக்காத 1.5 ஏக்கரை வச்சுட்டு எங்களை மிராசுன்னு ஓடலையேன்னு வருத்தம். பின்ன மிராசு ஓடல அவ்வளவுதான் குடுங்க. அப்ப கம்ப்யூட்டர் வசதி இல்லைங்க, அந்த மூலையில நான் உட்காந்துகிட்டு 250 பத்திரிகைக்கு மிராசு மிராசுன்னு எழுதுறேன். இந்த மூலையில என் தங்கச்சி உட்காந்துகிட்டு மிராசு மிராசுன்னு எழுதுறான். குடுக்கல என் மாமனார் சொல்றாரு, அது கல்லு கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்கு போற உள்ளக்கு குழந்தையாளுக்கு இம்போசிஷன் கொடுத்த குடும்பம் அந்த குடும்பம். எழுதி குடுக்கல எங்க மாமனார் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ளை அழைப்புல ஜோரா நடத்தோனுங்க. பட்டையவே கலப்புறம் போங்கோன்ட்டாங்க. போயிட்டு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள கடைசி பஸ்ல வந்து இறங்குதுங்க. ஒரு மிராசு தரம்பர் கார் வச்சு வரல இல்லையா, கடைசி பஸ்ல வந்து இறங்கி புள்ளார் கோயில் உட்கார்ந்துட்டு எங்களுக்கு தூது விடுது. நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோடு வந்திருக்கிறோம், எங்களை எல்லாம் வந்து கூட்டிட்டு போங்க. நாங்க மேலதாளம் தேங்காய் வள தட்டத்தோடு போனா திருப்பிட்டு நிக்குது. ஏடுங்க என்ன வெறுங்கையோட வந்திருக்கிறீங்க? ஐயோ வெறுங்கையோட வரலீங்க, வெத்தலவாக்கு தட்டமெல்லாம் தூக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இப்படி கூப்பிட்டா வரமாட்டா, அப்புறம் குதிரை வச்சு கூட்டிட்டு போ. வெடிக்கல் 4 மணிக்கு குதிரைக்கு எங்கேயும் போறது. எங்க ஊர்ல சுல்தான் பாயின்னு ஒரு பாய் இருக்கிறாரு, அவர் குதிரை இருக்குது வண்டி இருக்குது, குதிரைக்கு புல்லும் கிடையாது கொள்ளும் கிடையாது. ஏன்னா பாய் வைக்கப்புள்ள போட்டு அவர் வடு தூங்கிவாரு. அது அம்பாள் தேட்டர் ராதாராணி தேட்டர் என்று தேட்டர் ஒட்டிக்கிற போஸ்டர் தின்னு நோஞ்சானா கிடக்குது. திருச்சி என்எச் ரோடுங்களா, ஒரு நாள் லாரிக்கார வந்து லைட்டா ஒரு காலம் உரசி விட்டுட்டு போயிட்டா, அந்த குதிரைக்கு ஒரு கால நொண்டியாய் போய் அது இந்த நொண்டு நொண்டிட்டு இருக்குது. அதுக்கு எங்க அண்ணன் 5,500 காணிக்கை கொடுத்து கொண்டு வந்து குதிரையை நிறுத்தினா எங்க மாப்பிளை குதிரையேற வரல. முன்னவின சத்தாத்தனை சுடுகாடு தெரியே, ஏற வரல. காலை இப்படி தூக்குது, காலை அப்படி தூக்குது. அவங்க அப்ப ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போட்டு கண்ணு இது மேல காலை வச்சு கண்ணுன்னாரு. கண்ணுக்கு அப்புறம் ஏற வரல. ஐயர் பார்த்தார், இருங்க மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளைன்னு ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு கல்லு மேல ஒரு காடு, அவங்க அப்பன் தோல் மேல ஒரு கை வச்சுட்டு அப்படியே குதிரையேற போனாரு. இவங்கதான் மாப்பிள்ளை அழைப்பு ஜோரா நடத்த சொன்னாங்கல்ல, 50 அடியில வேட்டு வைக்கிறவன் வேட்டை வச்சுட்டா, இன்னொரு 50 அடியில மத்தாளம் அடிக்கிறவன் டொம் டக்க டொம் டக்கா நடிச்சா குதிரை ஓடி போயிடுச்சு. தூக்குனாலோட எங்க மாப்பிள்ளை கல்லு மேல உளுந்து இடுப்பு கழுந்து போயிடுச்சு. நான் கடவு கண்டுட்டு இருக்கிறேன், இவர் பிருத்திவிராஜ, நான் ராணி சம்யுக்த, இவர் குதிரையில வந்து நம்மளை கூட்டிட்டு போவார்னு கனவு கண்டா 5 பேர் தோல்ல வச்சு கொண்டு வந்தாங்க. இதை விட என்ன தெரியுங்களா, அப்பெல்லாம் கீழே மன போட்டு தான் கல்யாணம் நடந்தது. முதல் முதலா எங்களுக்கு சேர போட்டாங்க, சேரல் உட்கார்ந்த பிறகு மாங்கல்யம் தந்துனானேன் மாப்பிள்ளை எந்திரிச்சல தாலி கட்டுன்னு. என் மாப்பிள்ளைக்கு எந்திரிக்க முடியல, நானே குடிஞ்சு மாப்பிள்ள கட்டு அது தாலியா தண்டவாளமா போடையன்ற கழுத்துல போய் குடிஞ்சு வாங்கினேன். இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா, எல்லார் கையிலயும் அம்மா பால் சொம்ப கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி போய் வா மகளேன்னு சொல்லுவா. ஏமா முந்தாணி எடுத்து வாயில வச்சு தேம்பி தேம்பி எழுதுட்டு ஒரு பாட்டில கொடுத்தா, தப்ப எடுத்துக்காதீங்க அந்த பாட்டில் இல்ல, முட்டிக்கு போடுறேன்ன சிங்கிரி வளை தன்ன இந்தாம அவளை எடுத்துட்டு போய் மாப்பிளைக்கு இடுப்பு நீவுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு அந்த ரூம்புக்குள்ள போன தட்டத்துல பால் பலகாரம். அதை பார்த்த உடனே எல்லா பிள்ளைக்கும் வர்ற ஆசை, நானு பால் இருக்கும் நானு. என் வீட்டுக்கார சிவாஜி சொல்லுவாரு பார்த்த, அவரங்க சொன்னாரு குதிரை கணக்குதுங்க, ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லைங்க, 3 மாசம் இடுப்புக்கு எண்ணெய போட்டு நீவி நீவி அப்புறம் தான் நாங்க மறுவீடே போனோம்னு சொன்னா என்னங்கண்ணா, விட்டு கொடுத்து போற வாழ்க்கை என்னைக்கு கெட்டு போகாதுங்க. வாழ்க்கையில பெரும்பாலும் துன்பத்தை அனுபவிப்பார். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஆடவரை நடுவர் முன்னுரையில் சொல்லவே இல்லை, அதனால் தீர்ப்பு எங்களுக்கு தான் சொன்னீங்க. தீர்ப்பு நீங்க அவங்களுக்கே கொடுங்க நடுவர் அவர்களே. பெண்ணினம் என்பது அன்று முதல் இன்று வரை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பழகிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மம், அதனால தீர்ப்பு நீங்க அவங்களுக்கே கொடுங்க.
வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.